இனியும் கேட்க போறவன் அல்ல. அதனை அத்தெளிவாக கூற வேண்டியிருக்கிறது. எமக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை மாகாண சபை உணர்ந்து எந்த பதவியை எமக்கு வழங்குகின்றதோ அந்த பதவியை விசுவாசத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சத்திய பிரமாணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த நிகழ்வுக்காக எங்களுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார். இந்த வகையிலே எங்கள் அனைவரிடமிருந்து எங்களுடைய சுய விவரங்களை இந்த மாகாண சபை பெற்றுக் கொண்டார்கள். நான் நினைக்கின்றேன், அன்றைக்கு அந்த தண்ணீர் கூட்டத்திலும் நான் ஒரு கருத்தை சொன்னேன், எங்களை இந்த வன்னி மக்களை ஒரு குறைந்த நோக்கத்தோடு பார்க்கின்ற பார்வை இந்த வடமாகாணத்துக்கு இப்பொழுதும் இருக்கின்றது. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இந்த மாவட்டத்திலே படித்து இந்த மாவட்டத்திலே இருந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்து இந்த மாவட்டத்திலே இருந்து கல்வி படிப்பாளராகி மேலதிக மாகாணத்தில் படிப்பாளர்கள் 69ஆம் ஆண்டு நான் துணுக்காயிலே வட மாகாணத்திலே மன்னர் தொடக்கம் செய்தவர் நன்றாக தெரியும். எங்களை சற்று தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கின்ற ஒரு தன்மை வட மாகாணத்திலே இருக்கின்றது. எங்களுடைய வட மாகாண சபை பல விடயங்களை கொழும்பிலே சிந்தித்து கொழும்பிலே கலந்துரையாடி அந்த முடிவுகளை வந்து அறிவிக்கின்ற ஒரு இடமாகத்தான் எங்களுடைய மாகாண சபை மாறிக்கொண்டு போகின்றது. எங்கள் அனைவரிடமும் கேட்டார்கள், உங்களுடைய சுய விவரங்களை எழுதி தரச்சல். நான் திருவாளர் பசுவதி உட்பட 25 பேரும் எங்களுடைய கல்வி சராதனங்கள் நாங்கள் பார்த்த தொழில்கள் அனைத்தையும் எழுதி கொடுத்தோம். பிறகு ஒரு நாள் பத்திரிகையை பார்த்தோம், என்னை உள்ளூராட்சி அமைச்சுக்கு திருவாளர் பசுபதி பிள்ளை அணியை மின்சாரமும் இணைப்புக்கும் நியமித்திருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு விதமாக ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளை கொடுப்பதற்கு முதல் இந்த 25 பேருடன் இவ்வித நேரம் அவர்கள் கேட்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. எங்களுக்கு அந்த துறையில் என்ன ஆற்றல் இருக்கின்றது, என்ன தகுதி இருக்கின்றது, அவற்றை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்வோம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அவர்களிடம் கூறினோம். தெளிவாக நேற்று பசுபதி பிள்ளை அண்ணை அவருடைய அந்த வலிமையாக கூட்டத்திலே பேசுகிற ஆக்ரோசத்தோடு நேற்று பேசினார். எங்களுக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு உள்ளூராட்சி அமைச்சு என்னுடைய பொறுப்பிலே தந்தார். உள்ளூராட்சிக்கு அமைச்சுக்குரிய செயலாளருக்கு என்ன தெரியாது, உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு எங்களை தெரியாது. நாங்கள் சின்ன நேரம் கோராஜா அண்ணன் சபைக்கு போய் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் சில்லேரம் அவர் என்ன வழியாக போட்டு சொல்லலாம், அவர் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு இடங்கள் எங்களுக்கு அப்ப நாங்கள் சொன்னோம், நீங்கள் முதல் அமைச்சருடைய செயலாளர்களை அமைச்சருடைய உள்ளூராட்சி ஆணையாளர்களை செயலாளர்களை ஒருக்க அழைத்து எங்களையும் அவர்களையும் அறிமுகப்படுத்தி நாங்கள் இன்னும் இன்ன விடயங்களாக வருகிற பொழுது அதற்கு அனுசரணையாக நடந்து கொள்ளுமாறு ஒரு அடுத்தடுத்த கூட்டத்திலே யோசிப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் இவை என்ன பொறுத்தளவிலே நான் உள்ளூராட்சி அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்தால் என்னுடைய முதல் பணி எதுவாக இருக்கும் என்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன என்ன துறையிலே என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கு, நிதி விடுவிக்கப்படவில்லை. அவர் நிதி விடுவிக்கப்படவில்லை என்றால் நான் உள்ளூராட்சி அமைச்சக்கூடிய நிதியை விடுவிக்கிற மாகாண துறை செயலியினுடைய செயலாளரை நான் காணவள் கதைக்கவள் எனக்கு அவர் எனக்கு அவரை பேசலாம் அதுவர். ஆனால் நான் போகும்பொழுது நீர உமக்காக இந்த அதிகாரம் தந்தது. அவ அந்த ஏற்பாடு ஒன்றையும் மாகாண சபை இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு மாகாண சபை பதவிக்கு வந்து நான் நினைக்கிறேன் 36-37 நாள். அவ எங்களுக்கு ஒரு பதவி உதாரணத்துக்கு மின்சாரம் வழங்க உங்களுக்கு தெரியும்,
இப்பவே மின்சாரம் கொடுக்கிறவனோட தகைக்கிறதுன்றது அது கடவுளோட தகைக்கிறது. அதுவதி பிள்ளை என்ன போய் ஏறிந்த வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்கலையே என்று கேட்டால் எப்படி பதிலும் சிந்தைக்கு பார்க்கணும். இதெல்லாம் இந்த கொழும்பிலே வச்சு எடுக்கின்ற முடி. இன்னும் ஒரு வேதனையான சம்பவம் நான் கூறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு பார்க்கிறீர்கள், நாங்கள் ஏதோ செல்வம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர். முதல் நாள் நிகழ்ச்சியிலே கடவுளென்று ஒரு ஏழு பேரை மங்கள உலகிறது சொன்னார்கள். அவர்கள் ஒருவர் சமரசு கட்சி, மற்றது அனைவரும் வேறு கட்சி. நேற்று பேசுவதற்கு விட்டார்கள். சமரசு கட்சியிலே அனந்திக்கு மட்டும் ஒரு 3 நிமிஷம், மற்றதெல்லாம் மற்ற உறுப்பினர்கள். ஆகவே யார் பேசுவதென்றதை கொழும்புல இருந்தே சொல்லி அவர் எழுதி கொண்டு வந்து விட்டு வாசிக்கிறார். ஒரு கூட்டத்திலே பார்க்காமல் பேச முடியாதவர்களும் வந்திருக்கிறார்கள். நான் நீங்க பார்த்தேன், இதை எழுதி கொண்டு வந்தால் வாசிக்கக்கூடியவர்கள். இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த மாகாண சபை எங்களுடைய பிரதேச மக்களினுடைய தேர்வுகள். உண்மையிலே இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த மக்கள் நோக்குகின்ற பிரச்சனைகள் மாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி ஒரு ஜனநாயக ரீதியான நிர்வாகம் என்று வந்த பின் கூட ஒருவருக்குமே தெரியாமல் மிக இலட்சியமாக பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இந்த முதலாவது சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டு வந்த உடனே 11ஆம் தேதி 12ஆம் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. எங்களுடைய கௌரவங்கள், நீங்கள் எங்களை மதித்தீர்கள், எங்களுடைய வாக்காளர் பெருமக்கள் எங்களை மதித்தார்கள். ஆனால் எங்களை மதிக்கின்ற சில தன்மைகளை சொல்றது. 11ஆம் தேதி காலையில், 12ஆம் தேதி காலை என்னுடைய வீட்டினுடைய இந்த சுகர்தான் பழை வைத்தியசாலை எல்லோருக்கும் தெரியும். இந்த வைத்தியசாலை அங்கு திறப்பதாக எல்லாம் இதற்கும் சனன் சொன்னார்கள். இன்றைக்கு வைத்தியசாலை திறப்படுகிறது உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லி நினைக்கிறப்ப சொல்றேன், நான் ஒரு நாளுமே ஆஸ்பத்திரிக்கு போவாதவன். இல்லை இல்லை, அவர்கள் திடீரென்று இப்ப டக்ளஸ்க்கு வரதாரிய ஆட்கள் எல்லாம் வந்து இடத்தை பார்த்து கொண்டு போறார்கள். அப்ப இந்த நேர்ஸ் மேலே சொன்னார்கள், இந்த பிறகு பிறகு விட்டால் புதிய அமைச்சர் பெறுவேன். அதுக்கிடையில இன்னைக்கு திறந்து விட்டுட்டா கிடைக்கும். யதார்த்தமான உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அதை கேட்ட பிறகு எனக்கும் கொஞ்சம் சின்ன மருந்து சொன்னதுகள் இந்த மாகாண சபையை உறுப்பினருக்கு கொஞ்சம் நினைவம் பெரியாருக்கு சொல்லி இருக்கலாம் கொண்டு சுகாதார அமைச்சர் அப்பொழுது மன்னார் அவருக்கு டெலிபோன் கேட்டேன். சார், அவர் ஏற்கனவே எனக்கு அவர் இங்கே மாணவ உறுப்பினராக வருவதற்கு முதல் அவர் என்னுடைய ஒரு மாணவர், அந்த ஒரு உறவு அவருக்கு எனக்கும் உண்டு. அவர் கேட்டேன் சார், சிறந்ததான் கேட்டேன், எப்படியோ டாக்டர் வேண்டா அமைச்சர் எப்படித்தான் குருகுலதாஸ் சிறந்தாலும் நான் இனிமே குருகுலதாஸ் என்று சொல்லல, அவனோட மினிஸ்டர் தான் அவரோட கலைக்கோன் அது பதவியை நாங்கள் எப்பொழுதும் மதிக்கவர். அப்பொழுது கேட்டேன், இப்படி அப்பொழுது என்ன தெரியாது, இல்லை இல்லை இப்ப 10 மணிக்கு மினிஸ்டருடைய ஆட்கள் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், போலீஸ் வந்து எல்லாம் செக் பண்ணி ரெடியாயிரு. நான் சரி பார்ப்போம் அவருக்கு சொல்லிட்டேன் தானே, சொன்ன பிறகு நான் முருகா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதுக்கு பிறகு இன்றைக்கிலோ ரெண்டு சொன்ன படார் என்று அதை அதுக்கிடையே யாரோ மினிஸ்டருக்கு சொல்லி அவர் உடனடியாக நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கேன். நான் குறவு பார்த்தேன், அதுக்கிடமின்றா நான் தான் என்றா நீ நேரம் இன்னும் கொஞ்சம் மரியாதை விட்டுக்கொண்டு பார்க்க பார்க்க விட அதை நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. அதே போல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த காணி கொடுக்குற சட்டம் போட்டியிலேயே காணியின் வீடுள்ள சேரிக்கு கடன வீடு கொடுக்குற இவ்வாறு பல செயல்கள் மிக மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே சாதாரணமாக ஒரு புதுசனம் என்ன செய்யும், ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கு சொன்னால் அவர் அதை ஏதோ தலையிடுவார் அல்லது தடுத்து நிறுத்துவார்.
அவ்வாறு ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நாங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துவது? நேற்று சிலர் சொன்னேன், நான் போக புரஸ்காரம் விட மாட்டேன் உழுகுபடியிலான். நான் இல்லை இல்லை, நான் ஒரு மாகாண உறுப்பினர் என்ற பிறகுதான் சரி என்று சொல்றேன். அந்த பல்லவியிலிருந்து நாங்கள் எங்குமே விலகவில்லை. எங்களை அந்த புலனித்துவ ஆட்சி முறை எங்குமே மாறவில்லை. அப்ப இதைத்தான் நான் நீங்கள் வசதி என்னை சொல்லுவேன். இதற்கு சில பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றது உண்மை. ஆனா நேற்று முதலமைச்சர் ஒன்றை சொன்ன, இது தற்காலிகமாக நாங்கள் ஒன்றை மாறாமல் இந்த பொறுப்புகளை தந்து விட்டோம். நாங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போக ஏற்ற வச்சு முயற்சி செய்வோம். அது முயற்சி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனா சம்பந்தப்பட்ட திணைக்கள உத்தியோகர்களை அழைத்து இவர்கள் இவர்கள் இந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்கள் வருக வளர்த்து அவர்களோடு கலந்து பேச வேண்டும் என்றதை சொல்லவர். இல்லைன்னா நாங்கள் பல விதங்களுக்கு போய் மரியாதை கிடவரும். ஏன்னா இப்பொழுது மாகாண சபைக்கு வருக தந்திருக்கின்ற பிரதம உத்தியோகர்கள் அனைவரையும் நேற்று பார்த்து எல்லாருமே 79 வயதே உடையவர்கள். முதல் முதல் பூனேவிலே உதவி அரசாங்கவராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நான் அந்த பூனேவிலே விசிஎஸ் முதுமாமியாவிட என்னுடைய பிரசிடன்ட், என்னுடைய தலைவர். அவர்தான் இப்ப மாகாண சபையினுடைய அசம்பிளியில சேரா. அவருக்கு சரியாக இப்பொழுது 80 வயது. அவரது ஆலோசனை திருமாவளர் அமர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இங்கே கிளிநொச்சி கச்சேரியிலே லேண்டுக்கு பொறுப்பாக இருந்தவர் பல பேருக்கு தெரியும். அவர் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய ஒரு ஆலோசனை. முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசகர் வந்திருக்கிறார் கொழும்பிலிருந்து. அவர் நேற்று அதே அந்த படிக்கட்டிலே ஏறுவதற்கு ஒரு ஆட்டான் கையை பிடிச்சு உயர்த்தி விட்டது பயம். இவர்களுக்கு என்னுடைய வன்னி மக்களுடைய வாழ்க்கை, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வாழ்க்கை, எங்களுடைய மக்கள் இதுவரைகாலம் எதிர்நோக்கி கொண்டிருந்த பிரச்சனைகள், அவர்களுக்கு சொன்னது போல வாழ்வாதார பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் என்பதை பற்றி அவர் உணர்வதில்லை. ஒழுக்கா தன்னு ஒரு காலத்தில் மொழிவாய்க்கால் மட்டும் போட்டு வந்தவனுக்குத்தான் எப்படி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலைமைகள் இருக்கின்றது, எவ்வாறு எங்களை காலாகாலமாக ஏமாற்றி வந்த அரசு அதிகாரிகள் மீண்டும் மாகாண சபைக்கு உள்ளே வந்து எங்களுக்கு பணிபுரிகள் சொல்ல போகிறார்கள் என்பதுதான் இப்ப இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை.